நேத்தி தான் ரெண்டு பேரையும் எலிமினேட் பண்ணி கப்பலில் அனுப்பிச்சி விட்டாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு தீவில் இப்போ வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீண்டும் அர்ஜுன் அவர்கள் இம்யூனிட்டி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இம்யூனிட்டி சேலஞ்சில் தோத்தா எலிமினேட் ஆகி வெளில போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போட்டியாளர்களுக்கெல்லாம் ஒரே பரபரப்பு தொத்திக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்குங்க. அதாவது இந்த பக்கம் நடு கடலில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஏழு பேரை நிற்க வச்சுட்டாங்க. இன்னொன்று அந்த ஆறு பேரை நிற்க வச்சுட்டாங்க. அந்த கேப்டனை தூக்கி தனியாக வைக்க வச்சுட்டாங்க. ட்ரைப் லீடர், லீடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சர்வைவர். இப்போ என்னென்னா, அந்த ஆறு பேர் அப்படி லைனாக நிற்கிறாங்க இல்லையா, ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்க போகணும், கீழே விழாத போகணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சரண் வந்து நேக்காக உட்காந்து போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அதை வாட்ச் பண்ணுற ஐஸ்வர்யா, ஐயோ அவர் என்ன உட்காந்து போகிறாரு அப்படின்ன உடனே அர்ஜுன் அவர்கள் சொல்கிறாரு, உட்காந்துலாம் போகக்கூடாது, கரெக்டாக தான் போகணும் அப்படின்ன உடனே அவர் எழுந்திருக்கும் போதே இன்னொருத்தர் தள்ளிட்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் உழுவுறாங்க. ரெண்டு பக்கமும் வேடர்கள் காடர்கள் ரெண்டு பக்கமும் கீழே விழுவுறாங்க. இம்யூனிட்டி சேலஞ்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அந்த ரெண்டு பேரும் தனி தீவுக்கு போனாங்களே, என்ன தாங்க கதை?